பேசும்போது சிரிக்காதீங்கப்பா. பதில் சொல்லுங்கப்பா, பயந்துட்டீங்களா? நான் ஒரிஜினல் ரஜினியை பார்த்தே பயப்பட மாட்டேன். இத பாருங்க, ஒரு பெத்த புள்ளைக்கு சரக்க ஊத்தி கொடுத்து வீட்டை அடிக்க சொல்லி இருக்கீங்களே, இது நியாயமா? இது நியாயமா? தைல பக்க கிளாசிக்கல் டான்ஸ். நீங்க அசோக் அப்பா தான? அப்பா தான். மியூசிக் ஆப்பனு என்னங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மியூசிக் போட்டு அப்பா, எதுக்காக என் வீட்டை இடிச்சீங்க? என்ன இது, என்ன செய்யற இப்ப எனக்கு சொல்ல? ஐயா, நீங்க முதல்ல இருந்து வாங்கய்யா. நீங்க அசோக் அப்பாதான் இருந்தா? ஐயா, சைக்கிள் எடுத்து அங்க வாங்க, முதல்ல இருந்து வரணும். அதெல்லாம் வேணாம் வேணாம், நீங்க வேணாம் பேசி. நான் பேசி, அசோக் அப்பா தானே? அப்பா, நீங்க அசோக் அப்பா தானே? ஆமா. எதுக்கு என் வீட்டை இடிச்சீங்க? எதை இடிச்சேன் அப்புறம்? எதுக்கு இடிச்சீங்க? அட, எதை இடிச்சுட்டே என் உடிய ஏ இருமா, நீ வேற இரும். என் வீட்டை எப்படி இடிச்சு தரமட்டமாக்கி நடத்துற கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்க வீட்டை இடிச்சு. உங்க வீட்டை இடிக்க மாட்டேன், உங்களுக்கு பக்கத்துல இருக்க ரித்திகாவை இடிப்பேன், எல்லா பொண்ணுங்களையும் இடிப்பேன். உன் வீடு என்ன பெரிய தாஜ்மஹால தீப்பட்டு மாறி இவ்வளவு வீடு? ராமன், நீங்க இப்ப செஞ்சதுல எல்லா ஜனங்க கை தட்டினதுல ஒரே விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இத்தனை நாள் வரைக்கும் சாகம் இருக்கிறது இந்த கலை, அதுக்கு வந்து காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்பா, நீங்க அசோக் கூட அப்பா தானே? அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீங்க அசோக் கூட அப்பா தானே? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ரோபோ அந்த ஒரு டயலாக் நீங்க சொல்லும் போதெல்லாம் அதை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருப்பா. அது ஒரே ஒரு தடவை சார் எங்களுக்காக, பிளீஸ். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்.